चैप्टर 3 एक्सरसाइज 3.4 पार्टली फैक्टर पॉलिनोमियल एग्जांपल 3.23 सॉल्व द इक्वेशन एक्स माइनस टू एक्स माइनस सेवन एक्स माइनस थ्री एक्स प्लस टू प्लस 19 इक्वल टू 0. सो என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் அதாவது இந்த பார்ட் ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கிறத என்ன பண்ணுவோம் மல்டிபிள் ஆஃப் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸாக எது என்ன பண்ணுவோம் இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ செவன் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணுவோம் இந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணுவோம் அதே சேம் திங் தான் செய்ய போகிறோம். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் நான் எந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணுறோம் அந்த ரெண்டு டேர்ம்ஸ் அதாவது இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸை நான் மல்டிபிள் பண்ணுறேன் அதே போல் இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணுறேன் அப்படி நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸும் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூஸ் ரெண்டு இடத்துலையுமே காமனாக வெளியில் எடுக்கிற மாரி இருக்கணும். அப்படி எடுக்கிற மாரி வேல்யூஸை தான் நான் என்ன பண்ணுவேன் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னா இங்கே நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் டூவை எக்ஸ் மைனஸ் த்ரீயும் எடுத்துக்கிறேன் எக்ஸ் மைனஸ் செவனையும் எக்ஸ் ப்ளஸ் டூவும் எடுக்கிறேன். ஸோ என்ன ரீசன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ இப்போ வரும் கிவன் ஈக்குவேஷன்ஸு. ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸில் என்ன எழுதுறேன் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒரு சின்ன சேஞ்சஸ் ஒரு ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ அடுத்து எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதை மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் இந்த எக்ஸ் எக்ஸை எடுத்து இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீயை மல்டிபிள் பண்ணுவோம் அடுத்து மைனஸ் டூ எடுத்து இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீயை மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அடுத்து இந்த எக்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணனா மைனஸ் த்ரீ எக்ஸ் இந்த டூ எடுத்து மல்டிபிள் பண்ணனா மைனஸ் டூ எக்ஸ் இந்த டூ எடுத்து இந்த த்ரீயை மல்டிபிள் பண்ணனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் சிக்ஸ். அதே போல் இந்த எக்ஸ் மைனஸ் செவனையும் எக்ஸ் ப்ளஸ் டூவையும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அடுத்து எக்ஸ் எடுத்து டூவை மல்டிபிள் பண்ணும்போது டூ எக்ஸ் இந்த செவனை எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் செவன் எக்ஸ் இந்த செவன் எடுத்து டூவை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஃபோர்டீன் இந்த ப்ளஸ் நைன்டீன் அப்படியே வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்ம்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ். அதே போல் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் இந்த ஃபைதலையும் பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இந்த போல டேர்ம்ஸ் வேணும் அப்படிங்கிறதால தான் நான் என்ன பண்ணேன் இந்த ரெண்டு டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணேன். சார் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணும்போது செகண்ட் லாஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு அது போல வருது சார் அப்படின்னா அதே போல வச்சுக்கலாம். அப்படி வராத பட்சத்துக்கு தான் அடுத்த டேர்முக்கு போகணும். இப்போ நான் இந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூஸ் சேம் வேல்யூஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா போதும். அப்படி நான் ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் மல்டிபிள் பண்ணும்போதும் தேர்டு டேர்மு லாஸ்ட் டேர்மு மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல அப்படின்னா தான் நான் என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டேர்மு தேர்டு டேர்முக்கு போவேன். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தேர்டு டேர்முக்கும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்க்கும் லாஸ்ட் டேர்முக்கும் போயிருக்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்தா என்ன பண்ண முடியும் எழுத முடியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் நான் என்ன பண்ணுறேன் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸுக்கு பதிலாக வேற ஒரு வேரியபிள் அப்ளை பண்ணுறேன் என்ன கொடுக்குறேன் லெட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஒய் ப்ளஸ் சிக்ஸையும் ஒய் மைனஸ் ஃபோர்டீனையும் மல்டிபிள் பண்ணேன். அப்போ என்ன கிடைக்கும் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்டு அடுத்த வேல்யூ ஒய் இன்ட்டு மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர்டீன் ஒய் சிக்ஸ் இன்ட்டு ஒய் சிக்ஸ் ஒய் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் 84 ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம்ஸை சிம்பிளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்குது ஒய் ஸ்கொயரு மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஸோ மைனஸ் 8 ஒய் மைனஸ் 84 ப்ளஸ் 19 ஸோ வேல்யூ மைனஸ் 65. ஸோ இப்போ ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனில் கிடைச்சிருக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 80 ஒய் மைனஸ் 65 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறோம் ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூ 65 அப்படின்னு சொல்லி இருக்கணும் சம் ஆஃப் வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 8 அப்படின்னு சொல்லி எடுக்கணும் சாரி ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூ மைனஸ் 65. அப்போ ஒரு வேல்யூ பாசிட்டிவ் ஒரு வேல்யூ என்ன அது நெகட்டிவில் இருக்கணும். அதே போல் இங்கே என்ன இருக்கணும் டேர்ம்ஸ் வந்து எந்த டேர்ம்ஸ் ஹையர் வேல்யூ வந்து மைனஸில் இருக்கணும். ஸோ அப்போ என்ன எடுக்கிறதுனா மைனஸ் 13 இன்ட்டு 5 மைனஸ் 13 இன்ட்டு 5. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 65 கிடைக்கும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது எனக்கு மைனஸ் 8 கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் ஃபேக்டர்ஸில் எழுதும்போது எனக்கு என்ன ஆகலாம் ஒய் மைனஸ் 13 இன்ட்டு
y plus 5 equal to 0 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்படி டைரெக்டாக நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதலாம். ஸோ y மைனஸ் 13 y plus 5 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், y மைனஸ் 13 ஈக்குவல் டு 0, y plus 5 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ y தான் எனக்கு தேவை, அப்போ y ஈக்குவல் டு, அப்போ மைனஸ் 13 ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 13 ஆகும். அப்போ y ஈக்குவல் டு 13, இந்த 5 ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது மைனஸ் 5 ஆகும். y ஈக்குவல் டு மைனஸ் 5. அப்போ y ஈக்குவல் டு 13 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், y ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட முடிஞ்சது சார் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே x ல கிடைக்கணும். அப்போ நான் இங்கே ஆல்ரெடி எடுத்துருக்கேன்ல y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x. அப்போ y க்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த வைக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஈக்குவல் டு 13 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ஈக்குவல் டு மைனஸ் 15. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வா. அப்போ பிளஸ் 13 வரும்போது என்ன அது மைனஸ் 13 மைனஸ் 15, இங்கே மைனஸ் 15 போட்டிருக்கு, மைனஸ் 15 வராது. ஸோ என்ன தான் கிடைக்கணும், இந்த இடத்துல எனக்கு 5 அப்படின்னு சொல்லி தான் வரணும். இந்த இடத்துல வர வேண்டியது 5. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 5, அதாவது இந்த இடத்துல சின்ன கரெக்ஷன் பண்ணது, இந்த மைனஸ் அப்படி தான், மைனஸ் 15 கிடையாது மைனஸ் 5. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது என்ன ப்ளஸில் வருமா. ஸோ அப்போ இங்கே பாரு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 13 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா தனித்தனியாக என்ன பண்ணலாம், நானாக ரூட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த 13, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த டேர்ம்ஸை 13 பிரிக்க முடியுமா, இருக்கு 1 × 13 தான். ஸோ வேறு எந்த டேர்ம்ஸுமே இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 5, சி ஈக்குவல் டு மைனஸ் 13 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுறேன், ஏபிசியோட வேல்யூ சேர்த்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, மைனஸ் 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 4 × 1 × −13 டிவைடட் பை 2 × 1. ஸோ அப்போ வேல்யூ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 5 பிளஸ் ஆர் மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும், 4 × 13 ஈக்குவல் டு 52 டிவைடட் பை 2. ஸோ ரூட் வேல்யூஸ் ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணுறோம். ஸோ என்ன கிடைக்குது, 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 77 டிவைடட் பை 2. ஸோ 77 ரூட் எடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, முடியாது, அதனால அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 77 டிவைடட் பை 2. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ 5 பிரிக்க முடியுமா அப்படின்னு பண்ணால் 1 × 5 தான், ஆட் பண்ணால் மைனஸ் 5 கிடைக்காது. ஸோ திரும்ப அகைன் என்ன படம், ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 5, சி ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்போ ஏபிசியோட வேல்யூஸ் அப்ளை பண்ணேன், பியோட வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் 5. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், பிளஸ் ஆகிடுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × 1 × 5 டிவைடட் பை 2 × 1. அப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது எனக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25, 4 × 5 20. ஸோ மைனஸ் மைனஸ் 20 டிவைடட் பை 2. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 20 ரூட் 5 டிவைடட் பை 2. ஸோ ரூட் 5க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது, இப்போ ரூட் 5 தான். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ. ஸோ தேர் ஃபோர் எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ கிடைக்கும், 4 வேல்யூ கிடைக்கணும். 5 பிளஸ் வச்சு ஒன்று எதலாம், மைனஸ் வச்சு ஒன்று எதலாம், அதே போல் இதில் 5 பிளஸ் வச்சு ஒன்று எதலாம், மைனஸ் வச்சு எதலாம். தேர் ஃபோர் த சொல்யூஷன்ஸ் ஆர் 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 77 டிவைடட் பை 2, 5 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 டிவைடட் பை 2. தேங்க்யூ.